வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான, டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய, குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினிங் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இரும்புச்சத்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு சூப்பராக வெயிட்டும் போடும், குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு வளருவாங்க. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ லஞ்சாகவோ இல்லை குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ கொடுக்கலாம், நைட் டைமில் மட்டும் கொடுக்க வேண்டாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்டர் ரெக்கமெண்டட் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து மட்டை அவல், அதாவது பட்டை தீட்டாத அவல். இதில் சத்து நிறையா இருக்கும், இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெள்ளை அவல் கூட கம்பேர் பண்ணும்போது. இது கூடவே 2 டேட்ஸு, உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 2 டைம் நல்லா கழுவி தண்ணி தனியாக எடுத்துருங்க. இந்த தண்ணி வந்து தனியாக எடுத்த பின்னாடி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். மட்டை அவல் ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 15 நிமிஷம் ஆகும். 1/2 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் இந்த அவலும் அதுக்கப்புறம் அந்த டேட்ஸும் நல்லா ஊறின பின்னாடி இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு மறுபடியும் இது கூட இது குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு இன்றைக்கி இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா மஞ்சள் பூசணி வந்து சேர்த்துக்க போகிறேன். டாக்டர்ஸ் வந்து 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து பூசணி கூழ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு இல்லை மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வெயிட் போடுமோ குழந்தைக்கு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது வந்து இந்த பூசணி தான். மஞ்சள் பூசணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 6-7 துண்டு மஞ்சள் பூசணி நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு 1 லிட்டர் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும், பூசணியும் வெந்துடும். அதே மாதிரி அந்த அவல் டேட்ஸ் எல்லாமே ஒரு 5 to 6 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாகவே வந்து வந்துடும். இப்போ வந்து நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சே ஊட்டி விடலாம். இல்லை நல்லா மென்று சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, கொஞ்சம் கொரகொரப்பான கன்சிஸ்டன்சியில் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அழகாக குழந்தைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ லஞ்ச் டைம்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி, குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடும் இந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.